நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மணி நேரத்தில் பிறந்த இரண்டு வேறு வேறு லக்னங்களில் பிறந்த ஒரு விதமான அதே நேரத்தில் தலைகீழாக தொழில் அமைப்புகள் மாறியதனுடைய விளக்கம். இதில் என்ன இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோவில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுபத்துவம் என்பது பொதுவாக இருந்தாலும் அடிக்கடி சில நிலைகளில் சொல்கிறேன் இல்லையா, அதாவது மிகப்பெரிய அமைப்புகளில் சொல்லுவேன், அதாவது பத்தாம் இடத்தோடு யார் தொடர்பு கொண்டு இருக்கிறார்களோ அதை சற்று ஒரு நிலையில் நம்ம வந்து அந்த பத்தாம் இடத்தின் கிரகங்களை எப்படி பொருத்தி பார்ப்பது, கடுமையான அமைப்புகளில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும்பொழுது பத்தாம் இடத்தை எப்படி கணிதம் செய்கிறேன், அதை போலவே சில இடங்களில் அதனிலும் சில சந்தேகங்கள் வரும்போது லக்ன அமைப்புகளின் அடிப்படையிலும், அதாவது பிரிமியம் வீடியர்கள் மிக முக்கியமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது, 12 லக்னங்களுக்கென்று தனித்தனி குணங்கள் இருக்கின்றன. இந்த 12 லக்னங்களின் குணத்தையும் லக்னாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற குணத்தையும், காம்பினேஷன்ஸ் தான ஜோதிடம், அதிக சுபத்துவத்தில் சில நிலைகளில் குழப்பங்கள் வரும்பொழுது எந்த கிரகம் பத்தாம் இடத்தோடு முதன்மை தொடர்பை கொண்டிருக்கிறதோ அதை இறுதியாக வைத்து, அதிலும் குழப்பம் வரும்போது லக்ன தொடர்புகளை வைத்துத்தான் ஒருவருடைய தொழில் வேலை அமைப்புகளை உறுதியாக சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம், நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் உறுதியாக சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் எடுத்த எடுப்பில் இங்கே சரி, முதல்ல சுபத்துவ அமைப்புகளை பார்த்து விடுவோம். சுபத்துவ அமைப்புகளில் மேம்போக்காக பார்க்க போவோமேயானால், இங்கே செவ்வாய் நல்லா பாருங்கள், இங்கே செவ்வாய் குருவின் பார்வையில் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார் செவ்வாய். அதனை அடுத்து சூரியன் புதன் இருவரும் குரு சுக்கர இணைவழியில் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வதைப் போல குருவின் இணைவு சேர்க்கை என்பதை விட குருவின் பார்வை பலம்தான் மிக அதிகம். ஆக அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 13 டிகிரியில் இருக்க குரு 4 டிகிரிக்குள் கிட்டத்தட்ட 8 டிகிரிக்குள் பார்க்கிறார். புதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 டிகிரிக்கும் 4 டிகிரிக்கும் கிட்டத்தட்ட குருவுக்கும் புதனுக்கும் 24 டிகிரிகள் விலகி இருக்கின்றன. 24 டிகிரி விலகி இருக்கின்ற நிலைமையின் அடிப்படையில் சுக்கரனை எடுத்துக்கிட்டாலும் சுக்கரன் 2 டிகிரி, புதன் 24 டிகிரி, 28 டிகிரி. அப்போ குருவிற்கும் சுக்கரனுக்கும் கடுமையான இந்த அமைப்புகள் இருக்கின்ற நிலையில் எப்படி எடுத்த எடுப்பில் எதையுமே யோசிக்காமல் இந்த பெண் பிகாம் கணிதம் சார்ந்த பிகாம் படித்து கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவள கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்ல முடிந்தது என்றால், இங்கே இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மணி நேரம் தான் வித்தியாசம். எப்படி ஒரு கிரகத்தின் ஒரு மணி நேரத்தில் அம்சத்தில் கூட மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்காது, அதே புதன். ஆனால் இங்கே தனுசு லக்ன ஜாதகத்திற்கு கிடைக்காத பத்தாம் இடத்து தொடர்பு இங்கே விருச்சிக லக்னத்திற்கு கிடைத்து விட்டது. விருச்சிக லக்னத்திற்கு 4 இடத்தில் செவ்வாய் அமர்ந்து 10 இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களோடும் தொடர்பு, 10 இடத்து தொடர்பு வந்து விட்டதா. அதனை அடுத்து இப்பொழுது நான் விளக்கிச் சொல்லுகின்ற லக்னத்தின் குணம், லக்னாதிபதியே இங்கே செவ்வாயாக இருக்கும்போது லக்னாதிபதி செவ்வாயின் குணங்களான விருச்சிகத்தின் குணங்களான மருத்துவம், அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய காவல்துறை, இராணுவத்துறை, கட்டிடத்துறை, கட்டிடம் கூட மேஷத்திற்கு முதலாவதாகவும் இரண்டாவதாகத்தான் வரும். இங்கே விருச்சிகத்திற்கு முதன்மையாக வரக்கூடியது யூனிஃபார்ம் சர்வீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய காவல்துறை, இரண்டாவதாக வரக்கூடியது மருத்துவம். மேஷத்திற்கு முதல் நிலையாக வரக்கூடியது மருத்துவம், இரண்டாவது நிலையாக வரக்கூடியது காவல்துறை, மூன்றாவது நிலையாக வரக்கூடியது கட்டிடம், நான்காவதாக மேஷம் இறங்க 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 கடைநிலையாக நான் ஏற்கனவே சொன்னதை போல கல்யாண சமையல்காரர். போன லைவ்ல சொன்ன பாருங்க, போன லைவ்ல எடுத்த உடனேயே ஜாதகத்தை போடுவதற்கு முன்பே உணவு கேன்டீன் துறை உணவு சப்ளை செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவம், சந்திரன் குரு அதிக அளவு சுபத்துவம். ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி போன லைவ்ல சொன்னேன் இல்லையா, சுக்கிரனும் செவ்வாயும்
மேஷத்தில் சேர்ந்திருந்தவர், கேன்டீன் பொருள் சப்ளை பண்றவராக இருக்கிறார், நெருப்பு சார்ந்த தொழில்கள் இருக்கிறார். ஆக இந்த பாவக சுபத்துவம் லக்னம், இப்பொழுது நான் இந்த இந்த இடத்துல எப்படி கணிப்பது என்பதற்கான லக்ன தொடர்புகளை சொல்லுகிறேன்.